இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் சென்னையிலிருந்து காட்பாடி வரை இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரயில் சென்னையிலிருந்து இயக்கப்படுமா, தமிழ்நாட்டில் வேறு எங்குதான் இயக்கப்படும், எந்த ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் உங்களிடம் இருக்கும். இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கனால போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் தமிழ்நாட்டில் தான் நடத்தப்பட்டிருக்கின்றது. சீஃப் கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி CCRS லக்னோ தலைமையில தான் இதற்கான ஆய்வு சென்னை கடற்கரையில் துவங்கி வில்லிவாக்கம் அரக்கோணம் வழியாக காட்பாடி வரை இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது. சென்னை கடற்கரையில் துவங்கி காட்பாடி சென்று விட்டு மீண்டும் காட்பாடியிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இந்த ரயில் வந்திருக்கின்றது. 12 பெட்டிகளை கொண்ட இந்த வந்தே மெட்ரோ ரயிலானது பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலாவில் உள்ள RCF அதாவது ரயில் கோச் ஃபேக்டரி, இங்குதான் இந்த வந்தே மெட்ரோ ரயிலானது தயாரிக்கப்பட்டது. சென்னையின் பெரம்பூரில் எப்படி ICF இருக்கின்றதோ அதே போலவே பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலாவில் இந்த RCF இருக்கின்றது. நாட்டில் உள்ள பல்வேறு விதமான முக்கிய நகரங்களை இந்த ரயில் மூலம் இணைப்பதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது. 100 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்டுள்ள 2 முக்கியமான நகரங்கள் இந்த ரயில் மூலம் இணைக்கப்பட இருக்கின்றது. இந்த ரயில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படும். இந்த வந்தே மெட்ரோ ரயிலில் மொத்தமாக 12 பெட்டிகள் உள்ளது. அதில் ஒரு பெட்டியில் 300 பயணிகள் அமர்ந்து கொண்டும் 200 பயணிகள் நின்று கொண்டும் பயணம் செய்ய முடியும். ஒரு பெட்டியில் சுமார் 500 பயணிகள் வரை இந்த ரயில் தாராளமாக பயணம் செய்ய முடியும். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இந்த ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து காட்பாடி வரைக்கும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது, அப்போது சென்னையிலிருந்து காட்பாடிக்கு தான் இந்த ரயில் இயக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது, இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் தான் சென்னையிலிருந்து காட்பாடி வரை நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த ரயிலுக்கான பெட்டிகள் என்பது WR என்று அழைக்கப்படும் வெஸ்டர்ன் ரயில்வே மண்டலத்திற்கு தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கும் மேற்கு ரயில்வே மண்டலத்திற்கு தான் இந்த முதல் வந்தே மெட்ரோ ரயிலானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ரயில் பெட்டிகளுக்கும் வெளியேவும் அந்தந்த ரயில்வே மண்டலத்தின் பெயர்களானது குறிப்பிடப்பட்டிருக்கும். தெற்கு ரயில்வேக்கு SR, அதே போலவே தென்மேற்கு ரயில்வேக்கு SWR, தென் மத்திய ரயில்வேக்கு SCR, இது போன்று ஒவ்வொரு ரயில்வே மண்டலத்தின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கும். முன்னதாக வந்தே பாரத் ரயில்கள் கூட இவ்வாறு தான் குறிப்பிட்டு வந்தாங்க. அதன் பிறகு IR என்கிற ஒரே பெயர், இந்தியன் ரயில்வேஸ் என்ற ஒரே பெயர் வச்சிட்டாங்க. இந்த வந்தே மெட்ரோ ரயில் WR என்று அழைக்கப்படும் இந்த வெஸ்டர்ன் ரயில்வே மண்டலத்துக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. வரும் மாதங்களில் உருவாக்கப்படும் வந்தே மெட்ரோ ரயில்கள் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு ரயில்வேக்கு வந்தே மெட்ரோ ரயில் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்தே மெட்ரோ ரயில் இயக்கப்படும். தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு தான் இந்த வந்தே மெட்ரோ ரயில் முதற்கட்டமாக இயக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட தூர பயணங்களுக்கு எப்படி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகின்றதோ அதே போலவே குறைவான தூரங்களுக்கு இந்த வந்தே மெட்ரோ ரயில் என்ற இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த ரயில் அன்ரிசர்வ் கேட்டகரியில தான் இயக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இதற்கான கட்டணம் குறித்தான தகவல்கள் எல்லாமே பின்வரும் நாட்களில் நமக்கு கிடைக்கப்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் எந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என்ற அறிவிப்பை மிக விரைவில் இந்திய ரயில்வே வெளியிட இருக்கின்றது. இதற்கான அறிவிப்புகளையும் இந்திய ரயில்வேயின் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் மிக விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்கிற ஒரு தகவலை, அதற்கேற்றார் போல இன்றைய தினம் ஒரு சோதனை ஓட்டம் சென்னையிலிருந்து காட்பாடி வரை நடத்தப்பட்டிருக்கின்றது. பின்வரும் காலங்களில் காட்பாடிக்கு கூட வந்தே மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அனைத்திற்கும் காலம் மிக விரைவில் பதில் தரும். இந்த ரயில் பெட்டிகள் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு தான் செல்ல இருக்கின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ஆல் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.